கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்தாமே கடந்த 9 மாதங்களாக கர்த்தர் பாதுகாக்க கிருபைக்காக இந்த 10 மாதத்திலே முதல் தேதியிலே இந்த காலை வேளையிலே காணும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கடந்த 9 மாதங்களும் எங்களை கர்த்தாவே கண்மணி போல் பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 10 மாதத்திலே அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே காணும்படியாக செய்த கண்டிப்பாக இந்த ஜனங்களுக்கேற்ற ஆசீர்வாதமான இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தாமே அடியனை மூடி மறுத்து நீங்கள் பேசுங்க. இந்த மாதம் என்னாகுமோ ஏதாகுமோ எதிர்பார்ப்பு எடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதம் இருக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, மீண்டும் உங்களை இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அது சங்கீத புஸ்தகம் 91:14 வசனங்களை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கினா வாரண்டி கேரண்டி கொடுக்குறார்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது. கடந்த 6 மாதங்கள் உங்களுக்கு தெரியும், கொள்ளை நோயினாலே அநேகம் மடித்தார்கள். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்கள், மழை, கொள்ளை நோய்கள், வாதைகள், கொள்ளை. அப்போ இந்த உலகத்தில் யாருக்கு எந்த விதமான பாதுகாப்பு உள்ள ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு அவங்களுடைய தாய், திருமணமான ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு ஒரு கணவன். இந்த உலகத்தில் எத்தனை விதமான ஐஸ்வர்யம் இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கத்து இந்த 10 வாக்கு தத்தை கொடுத்துருக்காங்க, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அப்படி உயர்ந்த அடைக்கலம்னா கத்தர் பாதுக, அவருடைய பாதுகாப்பில் அரணாக கத்தர் உங்களை இந்த 10 பாதுகாப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனானால அநேக மடித்து கொண்டிருக்கிறார்களே, என் கணவன் மறித்தால், நான் மறித்தால், என் பிள்ளை என்ன செய்வது என்று சொல்லி இங்கே ஓடி ஓடிந்த பார்த்தீங்கன்னா, இது வயது சென்றவர்கள், ஐசிரான்கள், ஏழப்பாவிகள், டாக்டர்கள், யாரையும் இந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாது. கத்தர் 10 நீங்கள் இந்த 1 காலை வேளையில் எங்களை காணும்படியாக வச்சுன்னா அவருடைய கத்தருடைய சுத்த கிருபியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே கத்தர் முதல் காரியத்தை நம்ம எப்படிலாம் ஆண்டவனோட பாதுகாப்பு கொடுப்பான்னு பார்ப்போம். நோவாவுடைய பேழை என்ற முதல் காரியத்தை எடுக்கிறேன். இந்த உலகம் பாவத்திலே இருந்தனாலே முதல் உலகத்தில் தண்ணீர்னாலே அழித்தால் இந்த நோவாட்டை அநேக நாட்களிலே இந்த தேசம் அழிக போக சொல்லி அநேகர் சொல்லியும் இது கேட்காம இருந்தார்கள். கடைசியாக கர்த்தர் நோவாவை ஒரு பேழையை உருவாக்க சொன்னார். அந்த பேழையிலே பார்த்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ள சில நாட்கள் திறந்திருந்தது கதவு. ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார், இதில் யாரெல்லாம் பிரவேசத்துக்காக பார்ப்போம். அப்பொழுது இந்த வானத்திலிருந்து அநேக மழை உண்டாக்கப்பட்டுச்சு. 40 மழை வந்துருச்சு. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதவை நீ பூட்டி விடு என்று சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்து பார்ப்போம், வாசிங்க. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. அப்படின்னா ஒண்ணும் இல்லாமல் ஆயிட்டுன. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா.
நோவாவோட குடும்பம் மட்டும் 8 பேர் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த கதவு அடைச்ச உடனே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மழை வந்துச்சு. வானத்துடைய மதில்கள் என்று சொல்வார்கள், வேதம் சொல்கிறது. வானத்துடைய மதில்கள் என்றால் இப்போ நீங்கள் சொல்லப்போனால் மேட்டூர் டேமில் என்ன செய்வாங்க, அந்த டேம் வந்து அடைச்சி வைப்பார்கள். அந்த 12 மதில்கள் சொல்வார்கள், 2 மதில்கள் சொல்வார்கள். கொஞ்சமாக திறந்து விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போகும். அந்த மாதிரி வானத்துடைய மதில்கள் அது திறந்து நீரூற்றாக 40 நாட்கள் மழை வந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுகள் வந்து சிகரங்கள் சொன்ன உயர்ந்த சிகரங்கள் மலைகள் அதுக்கு மேலே 40 நாட்கள் அந்த மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டது. அந்த 40 நாட்கள் பிறகு என்ன நடந்ததுன்னா நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பு கொடுத்தார். இது குப்பையின் மரத்திலே செய்யப்பட்ட பேழை. நம்மளுக்காக ஒரு பேழையை உருவாக்கி வைத்திருக்கிறார். கல்வாரி மரத்திலே அவர் சிலுவை சிந்தி இரத்தமாக சம்பாதிக்கப்பட்டதான் கர்த்தருடைய தேவ சபை, அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வருகை வரும்போது சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். இது நம்மளுக்கு சபை என்பது ஒரு அடைக்கலமான காரியம். அப்போ கர்த்தருடைய கால சத்தம் வரும்போது கிறிஸ்தவுக்கள் மடித்தவர்களும் மீண்டும் முகமுகமாக நாமும் காணும்போம். அந்த ஆலயத்தில் இருக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை அப்படியே அவர் கொண்டு போய் விடுவார். 2வது காரியம், கிறிஸ்துவின் சபையாக அடைக்கலம். கிறிஸ்துவின் சபையாக அடைக்கலம். நம்மளுக்கு அடைக்கலம் எங்கே அப்படின்னா எடுத்த வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். சபை விசுவாசிக்கு ஒரு அடைக்கலம் எதுன்னா சபைதான். விசுவாசிக்கு அடைக்கலமான காடி எதுன்னா சபைதான். இந்த சபை எதை குறிக்குதுன்னா தேவன் சபைக்குள்ளே தான் பேசப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி எங்கு ஆண்டவர் பேசினாலும் அது சபைக்குள்ள சாமுவேலே சாமுவேலுன்னு தேவ ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கூப்பிட்டார். அதே போல அன்னால் மனக்கசந்து அழுது தேவாலயத்தை போய் பழிபிடுத்த போய் அழுது ஜெபித்தால் அவங்களுக்கு கர்த்தர் 1 குழந்தை கூட 5 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆலயம் விட தேவடைய வீடு. அப்ப இந்த சபையிலே நம்மளுக்கு யாரெல்லாம் கட்டுண்ட பிள்ளைகளையும் சாபக்கட்டிருக்கவங்களும் பிசாசு பிடியில் இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுத்து சத்திய வசனத்தை அவங்களை கொடுத்து அவங்களை ஆட்டி தேட்டி அவங்க பாவத்திலிருந்து நீக்கி பரிசுத்தமாக வைக்கப்படுதான் தேவ ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் போதகர்கள் சுவிசேஷிகள் இருப்பார்கள். இந்த 5 விதமான ஊழியங்களும் சபைக்குள் இருக்கும். தீர்க்கதரிசியான ஜனங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி என்ன செய்வ சபைக்குள்ள கொண்டு வருவார்கள். இதுதான் சபையை தேவன் உண்டாக்கப்பட்டார். சபையில் ஒருவர் சமாதானமாக ஜெபிக்கப்படுவார்கள். ஆதி அப்போஸ்தலர் சபையில் பார்த்தீங்கன்னா நாட்களிலே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் பிரச்சனை வந்தது. அது பார்த்தீங்கன்னா ஏரோது மன்னன் என்ன செய்தார்னா ஆலயங்களை ஆதி அப்போஸ்தலர் சபைகள் எல்லாம் யாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்களோ அவங்கள கலகம் செய்து அநேக வெட்டி சாத்தி விடுவார்கள். அப்படி தான் ஏரோது மன்னன் என்ன செய்தார், யோவான் சகோதரனாகிய யாக்கோப்பை சகோனை கொலை செய்தார் கர்த்தருடைய ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்லி பேதுருவையும் அவங்க என்ன செய்தார்கள், சிறையிருப்பில் கொண்டு போனார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:1-2 வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய
யாக்கோபையும் பட்டயத்தினாலே கொலை செய்தான். கொலை செய்து என்ன பண்ணாங்க, சபை மக்கள்லாம் பயந்தார்கள், நீங்கள் இனிமேல் ஆலயம் நடத்தக்கூடாது. அப்ப யோகவானோட சகோதரனுடைய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். அப்ப பேதுரு என்ன செய்தார்கள்னா அவங்களும் சிறையப்பு கொண்டு போயிட்டார்கள். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடப்படிகள் 12:5 எடுத்து வாசிங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏற்கனவே யோவான் சகோதரனை யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள், பேதுருவும் கொலை செய்தார்கள் என்று சொல்லி சபை மக்கள் ஒன்று கூடி என்ன செய்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 நாமத்து அங்கு நான் வாசம் செய்வேன் சொன்ன கர்த்தர் பேதுரு போய் சிறைச்சாலை இருந்தால் நாங்கள் ஜெபமான ஆண்டவர் கேட்பாரா? சபை மக்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள், கர்த்தர் காரியங்களை மாறுதலாகி மாற்றி கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:10 வாசிப்போம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த கொலை செய்து விடுவாங்கன்னு சொல்லி சபை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிச்ச உடனே முதல் காவல் கேட்டு ரெண்டாவது கதவு இவர் போய் நின்னவுடனே முதல் கதவு தானாக திறக்கப்பட்டுச்சு. இரண்டாவது கதவு தானாக திறக்கப்பட்டு பேதுருவை அந்த தெருவழியிலே வந்த வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தூதன் போயிட்டார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு அநேக விசுவாசிகளுடைய ஜெபங்களை கேட்டும் அற்புதங்களும் அடையாளங்களும் கத்த மாட்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, சபை கூடுவர் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆதியிலிருந்து அன்பு உண்மையில் எனக்கு குறை ஒன்று வேதம் சொல்கிறது. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு சகோதரி தேம்பி தேவாலயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு வந்தால் எல்லாம் அற்புதம் அடையாளம் மாறிட்டாங்க, என்னுடைய கண்ணீர் என்னுடைய நிந்தை என்னுடைய வியாதி மாறப்படவில்லை, ஒருவேளை நான் பாவியா இருக்கிற மனுஷனா என்று சொல்லி அந்த சகோதரி கர்த்தரின் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை இந்த சகோதரி கேட்டு திரும்பும், சகோதரியே கர்த்தருடைய ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நான் தூதர்களோடு துதி ஆரம் செய்த போது நான் ஆலயத்துக்குள்ளே வந்து விடுவேன். பிறகு ஆராதனை மனிதன் துதிக்க அந்த சாபக்கட்டுகள் பலவீனங்கள் மாந்திரங்கள் எல்லாமே அகன்றுவிடும். இனிமேல் அதிகாலை ஆலயத்தை போகும்போது முன்பாக போய் கர்த்தர் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ தொழுது கொண்டாயினால் உன் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சகோதரி அடுத்த வாரத்திலே நேரமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றினார். அந்த பொல்லாத வியாதி மாறி போச்சு, கணவனுடைய பாவங்கள் மாறி போச்சு, பரிசுத்தமாய் வாழ்க்கையில் வாழ்ந்தாள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவஜன் உண்மையாகவே இதுக்காக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்துக்கிறார். முதல் அழிவு பாவத்தினால ஜலத்தில் எடுத்தார், ரெண்டாவது அழிவு வரும்போது உங்களுடைய கட்டடமும் உங்கள் பில்டிங்கும் போகாது, அவருடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார். அதான் சொல்கிறார், இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம எந்த விதத்தில் பாதுகாப்பு கிடையாது. இந்த எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ நகராட்சியர்கள், எத்தனையோ ஸ்டாஃப் நர்ஸுகள், எத்தனையோ சினிமா துறைகள், எத்தனையோ போதக பிதாக்கள், எத்தனையோ பேர் மடிந்து போனார்கள். இந்த 6 அளவில் கொரோனா என்ற பொல்லாத வாதியினாலே 3 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், 10 லட்சம் ஜனங்கள் மடிந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகதில் அவருடைய சுத்த கிருபை. இந்த 1 தேதி காணும்படியாக
நீ எத்தனை பேர் இல்லாமல் போயிட்டாங்க, இன்னைக்கு பணம் இருந்து வசதி இருந்து இன்னைக்கு இல்லாமல் தேடாமல் போயிட்டாங்க. பார்த்துக்கொண்டு கத்திர தேவச்சனமே, கத்தர் உயர்ந்த அடைக்கடத்தில் அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் துணை, அவர் தான் தேவன். உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டார்னா எந்த தீய சக்தியோ தீய மனுஷனோ வாதிகளோ உன்னை கூடாது அணுகாதடி பாதுகாத்து கொடுப்பார். சங்கீதம் 91:14 கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் போய் அவர் வைப்பார், அவரே பாதுகாப்பு கொடுப்பார். கண்களை படி நம்ம ஜெபிப்போம். அன்பு பலது பிதாவே, சங்கீதம் 91:14 சொன்னபடியாக கத்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லைப்பா. கொலை, கொள்ளை நோய்கள், கற்பழிப்பு, சுனாமி, மழை, வெள்ளம், நிலநடுக்கம், ஆனாலும் இந்த 9 எங்களை கல்மணி போல் பாதுகாத்த கத்தர், ஒருவேளை இந்த 10 என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் ஒருவேளை இறந்துட்டா என் பிள்ளைக்கு என்ன செய்வோடு கவலையோடும் கண்ணீரோடு உட்காந்துருக்கீங்களா? கத்தர் உங்களுக்கு பார்த்து கொடுக்க வாக்குத்தத்தை தான், உங்களை உயர்ந்து அடைக்கிறத பாதுகாப்பாக வைப்பா. உன் பிள்ளைகளை, உன் வேலை ஸ்தலத்தில், உன் குடும்பத்தை, உண்டான யாவையும் கத்தர் அவரே உனக்கு பாதுகாப்பு கொடுப்பு. அவரே அருணும் கோட்டையுமா துணையுமா இருக்க கத்தர் அவர் செய்து கொடுப்பார். வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாறாதபடி கத்தர் பாதுகாது. நீ விசுவாசித்தாய், தேவடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிற இப்பொழுது உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து கத்தர் சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை கத்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அன்பு பல்லது பிதாவையும், இந்த 1 அக்டோபர் இந்த காலை வேளையிலே என் ஜனங்களை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் உயர்ந்த அடைக்கடத்தை விதை பாதுகாத்து கொடுங்க, ஆசை விதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமாகவே கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கடத்தை பாதுகாப்பு கொடுப்பார், கத்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ, ஆமே.